புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களால் நான் மக்களுக்காக நான் வாழ்ந்து மறைந்த மனித புரிதவதி மாண்புக்கு அம்மாவுடைய ஆசியோடும் தமிழகத்திலே தன்னிகளாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற குடிமராமத்து நாயகன் எடப்பாடி அவருடைய ஆசியோடும் நம்முடைய ஆதரவோடும் நம்முடைய துறைமுகத்துடைய ஆதரவோடும் இந்த கொங்கு மண்டலம் கோவை மாவட்டத்திலே 50 ஆண்டுகள் வளர்ச்சி 5 ஆண்டுகளிலே செய்து மாறுதட்டி வாக்கு சேகரிக்க கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளையும் தன் வசம் எடுத்து காட்டுவேன் என்ற சூழலை ஏற்று இன்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திற்கு தமிழகத்திலே உள்ளாட்சியிலே 148 விருதுகளை பெற்று உள்ளாட்சியிலே இப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறதா என்பதை உணர்த்தி காட்டிய நம்ம உள்ளாட்சித் தலைவர் எஸ் பி வேலுமணியுடைய ஆசியோடும் குறிப்பாக நம்முடைய திமுகவினுடைய செயல்படாத தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி பொறுப்பை வைத்திருந்தார்கள். உள்ளாட்சியிலே எந்த விதமான பணிகளையும் செய்யவில்லை. உள்ளாட்சியிலே இப்படி ஒரு வேலையை செய்ய முடியுமா என்று உருவாக்கி காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு எஸ் பி வேலுமணி அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டசபையிலே சங்கல்பம் விட்டார்களே, தனக்கு பின்னும் இயக்க 100 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு தமிழகத்தை ஆளும் என்று சொல்லுவித்தார்களே, யாரை நம்பி சொல்லுவித்தார்கள்? முன்னாடி இருக்கக்கூடிய முறை போல ஏழை எளிய அடித்தட்டு மக்களை நம்பித்தார் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லுவித்தார்கள். அதனுடைய சாட்சியாக இந்த ஆட்சி 4 மாசத்துல போயிருந்து 3 மாசத்துல போயிட்டு சொல்லிட்டு நாலாண்டு காலம் முடிந்த 5வது ஆண்டு காலமாக அடியெடுத்து வைத்து தொடராட்சியை தொடர்ந்து காட்டி கட்டக்கூடிய ஆட்சியை விவசாய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி என்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை சொல்லி